ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மீனவண்ணாலை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாேருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க நம்ம சேனலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு ரொம்ப பேருக்கு நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஒரு நன்றி ஸோ இனிமையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நன்றி ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஸ்ஃபோன்ட்ரில் இருக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஆக்சுவலாக முன்னாடி செட்டிங்ஸ் வீடியோ சொல்லும்போது நான் லைட்டாக சொல்லிட்டு விட்டுருக்கேன் பட் இன்றைக்கி அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு டெக்னாலஜியை வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வந்து புதுசாக ஒன்று கற்றுப்பி கற்றுப்பீங்க கண்டிப்பாக கற்றுப்பீங்க ஏன்னா இது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு வந்து தெரியாமல் தான் இருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்க இது யூஸ் பண்ணால் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சாம்பிள் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து ஒரு ஆன்டனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம சேனல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு வீடியோ இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவை நீங்கள் கமெண்ட்டில் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து நீங்களே எலிஜிபிள் நம்ம பத்தாயிரம் வந்தோன்னே குழுக்கள் வச்சு ஓரளவுக்கு கொடுத்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த டெக்னாலஜியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காண்டோஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டெக்னாலஜியோட பேர் ஸோ இங்கிலீஷாக நம்ம விட்டுருவோம் அது நமக்கு தேவை இல்லாதது ஸோ அதுக்கு என்ன நம்ம தமிழில் சொல்ல வர்றாங்கன்னா நமக்கு தேவையான இடத்த நம்மளே வரைபடமாக உருவாக்குறது ஸோ அப்படி என்ன இதில் புதுசாக இருக்குது என்ன டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா நம்ம கடலுக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் மேப் நீங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா கொடுத்து மேப் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா அதில் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபிஷ் ஃபேண்ட்ரெலாம் லைவாக நம்ம கீழே என்ன இருக்குது கல் இருக்கா எவ்வளோ பாகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறத நம்ம தனியாக வச்சுப்போம் பட் இந்த காண்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு தேவையான மேப்பை நம்மளே உருவாக்குறது நம்ம கடல் இப்போ நான் ஒரு இடத்துல வந்து அதிகமாக மீன் பிடிக்கிறேன் அந்த இடத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் அந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்ட இடம் நான் தான் அதிகமாக போய் அங்கே அந்த இடத்துல நான் தான் தொழில் அதிகமாக பார்க்குறேன் அடிக்கடி போகிற இடம் ஸோ அந்த இடத்த நான் இன்னும் அதிகமாக அறிஞ்சிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லும்போது அந்த நீங்கள் ஒரு ஏரியாவை நீங்களாகவே உங்களுக்காகவே மேப்பை உருவாக்குறதுக்கு பேர் தான் இந்த ஒரு டெக்னாலஜி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பேர் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது ரொம்ப செட்டில் பட் ஆனால் ரொம்ப பேர் யூஸ் பண்ணாமல் தான் இருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம ஒவ்வொரு வீடியோஸாக தனித்தனியாக கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த காண்டோஸ் இதுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஜிபிஎஸ் இருக்கணும் அது வந்து எல்லாமே இந்த காம்போ மாதிரி வரும்ல ஜிபிஎஸ் ட்ரான்ஸ்டியூசர் மேப் அந்த மாதிரி செட்டு தான் இல்லை ஜிபிஎஸ் ட்ரான்ஸ்டியூசர் அதாவது ஜிபிஎஸ் ஃபிஃபண்ட்ரி இருக்கிற காம்போ அந்த மாதிரி இருந்தாலும் போதும் ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செட்லேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற கொஞ்சம் விலை உயர்ந்த செட்டில் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்தோம்னா கார்மீன் ஐநூற்றி எண்பது இருக்கு ஸோ எண்பதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபிஎஸ் மேப் மட்டும்தான் இருக்கும் ஃபிஃபண்ட்ரி இருக்காது ஸோ அப்போ வந்து அது ரிஜெக்டடாக அந்த செட்டில் இருக்காதுன்னு அர்த்தம் அடுத்து ஐநூற்றி எண்பத்தஞ்சில் ஜிபிஎஸும் இருக்கும் மேப்பும் இருக்கும் ஃபிஃபண்ட்ரியும் இருக்கும் பட் அப்படி ஒரு டெக்னாலஜி அந்த செட்டில் வைக்கல ஸோ இந்த ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சுலாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் வந்தீங்கன்னா அதில் இந்த செட்டிங் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா அதில் வந்து ஃபி ஜிபிஎஸ் இருக்குது ஃபிஃப்ட்ரி இருக்குது மேப்பும் இருக்குது ஸோ நமக்கு மேப்பு தேவையில்ல இல்லை ஃபிஷ் ஃபிஃபண்ட்ரி இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கணும் அந்த ஒரு ஃபியூச்சர்ஸும் கெனேபிளா இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நீங்கள் ஒரு முந்நூற்றம்பது எஃப்எஃப்லாம் எடுத்தால் அதில் இருக்காது என்ன ரீசன்னால் அதில் ஜிபிஎஸ் கிடையாது ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் ஜிபிஎஸ் தேவை ஃபிஷ்ஃபைண்ட் இருக்கணும் ஸோ ஜிபிஎஸ்ஸும் நமக்கு கிளாரிட்டியான ஒரு சிக்னல் கிடைக்கும் ஏன்னா நமக்கு ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறது எப்போதுமே ஒரு கடல் மேலே அதோட ஆண்டனா வந்து கவரேஜ் இல்லாமல் போக போகிறதில்ல ஸோ அதை நம்ம வந்து ஒரி பண்ணிக்கிறவும் தேவையில்லை ஓகேவா ஸோ இந்த கான்டோர்ஸ் வச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலில் போகும்போது கடலுக்கு கீழே வந்து எப்படி அந்த வரைபடம் இருக்குது மேடு பள்ளங்கள் அப்படியே நீங்களாகவே மேடு பள்ளம் கல் அந்த இடத்துல எவ்வளோ பாகம் இருக்குது அந்த லேயர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத லைவாக நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களோட செட்டில் நீங்கள் மெமரி கார்டு வச்சுருந்தீங்கன்னா மெமரி கார்டில் டேரெக்டாக சேவ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளவு நாளும் நீங்கள் எப்படி சொல்கிறது என் நம்பர் ஆஃப்மே சொல்லலாம் இன்ஃபினிட்னு சொல்லுவாங்க முடிவில்லாத அளவு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த லெவலுக்கு சேவ் பண்ணலாம் அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து மெமரி கார்டு இருக்கிற செட்டுகள்லாம் இருக்குது மெமரி கார்டு இல்லாத செட்டுகளில் எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கார் மீன் விவிட் ஃபைவ் சிவி இல்லை ஒரு கார் மீன் விவிட் ஃபோர் சிவி இந்த மாடல்களை எடுத்துக்கிட்டோம்னா மெமரி கார்டு போட முடியாது பட் ஜிபிஎஸ் ஃபிஷ் ஃபைண்டர் இருக்கும் ஸோ இப்படி உள்ள செட்டுகளில் உங்களுக்கு ஜிபிஎஸ் கிளாரிட்டி இருக்கணும் ஏன்னா ஜிபிஎஸ் சிக்னல் எப்போதுமே ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படின்னா மெமரி கார்டு இல்லாதனால ரெண்டு மில்லியன் ஏக்கர் அளவுக்கு இந்த வரைபடத்தை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நீங்களே கணக்கு பண்ணிக்கிறீங்க ஒரு ஏக்கர்னாவே நமக்கு எவ்வளோன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஆக்சுவலாக ஸோ இது வந்து ரெண்டு மில்லியன் ஏக்கர் ரெண்டு மில்லியன் ஏக்கர்னால் இருபது லட்சம் ஏக்கர் பரப்பளவை நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அந்த விவிட் ஃபோர் சிவி ஃபைவ் ஜிவி அந்த மாதிரி செட்டுகள் எல்லாத்துலேயும் அதாவது மெமரி கார்டு இல்லாத செட்டுகள்லாம் ஏன்னா அந்த விவிட் ஃபோர் ஜிபி ஃபைவ் ஜிவிலே தான் இந்த ஒரு ஃப்யூச்சர்ஸ் வந்து எனேபிளாகவே இருக்குது அதை தவிர்த்து வேறு எந்தெந்த செட்டுகளில் இருக்கும்னா எக்கோ மேப் சீரியஸ் அதாவது நைன்டி த்ரீ செவன்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் இந்த மாதிரி சீரியஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ என்னென்ன செட்லாம் இந்த கான்டோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறத வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன் பட் இந்த வீடியோலேயும் மேக்ஸிமம் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக யார் யார் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐநூற்றி எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு டூ ஃபிஃப்டி எஃப்எஃப் ஸோ இந்த ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பது அதுக்கப்புறம் கார்மின் ஸ்ட்ரைக்கர் ஃபோர் இதுகளெலாம் இருக்காது விவிட் சீரியஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸில் இருக்கும் இதெல்லாம் ரேராக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற செட்டுங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஸோ நான் சொன்னேன் மெமரி கார்டு போடாத செட்டில் ரெண்டு மில்லியன் ஏக்கர்னால் இருபது லட்சம் ஏக்கர் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஏக்கர்னாவே நமக்கு நூறு சென்ட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இது பாருங்கள் ரெண்டு லட்சம் சாரி இருபது லட்சம் ஏக்கர் அளவு நம்ம வாட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ அது ரொம்பவே ஒரு அட்வான்ஸ் இருபது லட்சம் ஏக்கர்னு சொல்லும்போது நமக்கு அது வந்து ஒரு வரையறை இல்ல தான் அந்த அந்தளவெலாம் நம்ம தொழில் பார்க்க போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் இதில் சேவ் பண்ணுறனால என்ன ஒரு இதுனால் நம்ம அடிக்கடி வந்து இப்படி ஒரு டைம் லேயரை வந்து சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கீழே உள்ளது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பதிவாகிடும் இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மேடு பள்ளம் இருக்குது இங்கே கல் இருக்குது இது கீழே இவ்வளோ ஆழந்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்களாகவே ஏன்னா நம்ம இப்போது ஒரு மேப்பு வாங்குகிறோம் வாங்கி யாரோ சர்வே பண்ணதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து நம்மளாகவே நம்மளோட கடலை கடலோட தன்மையை அறிஞ்சு நம்ம இடத்த நம்மளே அறிஞ்சு ஒரு வரைபடமாக உருவாக்குறது இது ரொம்பவே அட்டகாசமான ஒரு டெக்னாலஜி தான் ஸோ இந்த டெக்னாலஜி வந்து நான் சொன்ன மாதிரி தான் லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா மாடல்லையுமே இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இந்த டெக்னாலஜி உங்களோட செட்டில் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கான்னு நினச்சா கமெண்டில் உங்களோட செட்டோட மாடல் நம்பர் இல்லை இப்போ கார்மின் நான் இரநூத்தம்பது எஃப்எஃப் யூஸ் பண்ணுறேன் இல்லை கார்மின் முந்நூற்றம்பது யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் அதில் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதே நானும் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதுக்கு என்னென்ன முக்கியம்னா சேட்டலைட் ஃபுல்லாக இருக்கணும் சேட்டலைட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட்ரு கரெக்டாக மாட்டி இருக்கணும் இதுதான் அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வாட்டில் அதை ஆன் பண்ணி ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்கேஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது ரெண்டு வகையான கலர் வரும் ஒன்று வந்து க்ரீன் கலர் ஒன்று வந்து ரெட் கலர் க்ரீன் கலர் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஏரியாவோடய சிக்னல் நல்லா இருக்கு உங்களோட வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் ஈஸியாக வந்து சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட வரைபடத்தை நீங்கள் அழகாக உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இன்கேஸ் ரெட் கலர் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்னலாம் ரெட் கலர்னால் சிவப்பு நிறம் அது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் சிக்னல் கரெக்டாக ரிசீவ் ஆகலைன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து போட்ட ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறதான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தடங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ரெட் இண்டிகேஷன் வரும் ரெட் இண்டிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை அதனால் கேப்சர் பண்ண முடியாது ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுதான் பட் நமக்கு எப்போது சிக் ஜிபிஎஸ் சிக்னல் வந்து கவரேஜ் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கடல் மேலே யூஸ் பண்ணும்போது நமக்கு ஜிபிஎஸ் சிக்னல் எப்போதும் ஃபுல்லாக தான் இருக்கும் இன்கேஸ் ஃபைபர் போட்டு உங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகும்போது சர்வே பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வே பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு ஏரியாவை சர்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்லோவில் போயிட்டு ஜிபிஎஸை மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சர்வே பண்ணி அந்த இடத்துல எந்த மாதிரி லேயர் இருக்குது கீழே வந்து எந்த மாதிரி திட்டுகள் இருக்குது எந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது இதெல்லாம் சர்வே பண்ணி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே ஒரு தொழில் பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து கான்டோர்ஸ் ஏன்னா நீங்கள் ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க ரொம்ப செட்டிங்கில் இருந்திருக்கும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் விவிட் ஃபோர் சிவி விவிட் ஃபைவ் சிவி மேப் சீரியஸில் எல்லாத்தையுமே பட் அது எதுக்காக இருக்குதுன்னு சொல்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுருக்கும் பட் ஒவ்வொரு மாடலு எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது செப்பரேட் செப்ரேட் வீடியோவாக நம்மளோட சேனலில் வரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் எல்லாத்தையுமே கற்றுக்குறேங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மளோட கடலுக்கு கீழே இருக்கிற பரப்ப நம்மளாகவே ஒரு மேப்பை உருவாக்குறதுன்னு சொல்கிறது ரொம்பவே அட்வான்ஸ் தான் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி உண்மையாக இருக்கும் இன்னொருத்தவங்க சேவ் ப எப்படி சொல்கிறது ஒரு மேப் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் கார்மினி இருந்தோ ஸோ அவங்க சர்வே பண்ணி தரும்போது என்ன இருக்கோ அது மாதிரியே பேஸ் மேப் நம்மளும் நம்மளாலவே உருவாக்க முடியும் ஃப்ரீயாக ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தானே ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாரிட்டியாக வந்து உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறேங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன் இந்த மாதிரி மெரெயின் ரிலேட்டடாகவும் சரி டெக்னிக்கல் ரிலேட்டடாகவும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மட்டும்தான் இந்த மாதிரி மீனவர்களுக்காக மெரெயின் ஜிபிஎஸ் பிஸ் பயின்ற பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்மளோட பயணிச்சுக்கிட்டே இருங்க நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லித்தரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே நான் நம்புகிறேன் ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம லெஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்